இந்த மூன்று வாரங்களாக நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற வேத பகுதி யூதா அப்போஸ்தலன் வெளிப்படுத்தல் விசேஷத்திற்கு முன்பாக எழுதின சத்தியங்கள். 25 வசனங்கள் கொண்டதான இந்த சத்தியம் அநேக மர்மங்கள், அநேக வாழ்க்கைக்குரிய காரியங்கள் இதில் அடங்கியிருக்கிறது. முடிவாக வெளிப்படுத்தல் விசேஷத்தில் கர்த்தர் சொல்லுகிற சத்தியத்திற்கு முன்பாக இதை அமைத்திருக்கிறார்கள். ஆவியானவர் அப்படி ஒழுங்குபடுத்தி இதை வைத்திருக்கிறார். ஆகவே இதில் சொல்லப்பட்டதான எச்சரிப்புகள் நிறைய இருக்கிறது, அவைகளை பொறுத்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். யூதா அப்போஸ்தலன் சாதாரணமான ஒரு நிருபத்தை எழுதுவதற்கு ஏவப்பட்ட நேரம், எழுத அவர் விரும்பின நேரத்தில் தேவ ஆவியானவர் அவரை வழிநடத்தி, அப்படி அல்ல, நிச்சயமாக ஆண்டவர் காட்டுகிறதான எச்சரிப்புகளை ஜனங்கள் மத்தியிலே சொல்லப்பட வேண்டும், காலகாலங்களாக சொல்லப்பட வேண்டும் என்ற ஒரு எச்சரிப்பின் செய்தி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே வேதத்தில் உள்ளதான எச்சரிப்புகள் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை உள்ளதாக இருக்கிறது. நீங்க சாலைகளிலே போய் கொண்டிருக்கும் போது அநேக எச்சரிப்பு பறவைகள் இருக்கும். அந்த எச்சரிப்பு பறவைகள்ல சில பறவைகள் சொல்லப்பட்டிருக்கும், இதுல அதிகமான இது விபத்து பகுதி என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். அதுல அநேகமான விபத்துகள், அதிக விபத்துகள் நடந்திருக்கிறதுனால எவ்வளவு திறமைசாலியாக வண்டியை ஓட்டுகிறவங்களுக்கு கூட அந்த இடத்துல போகும்போது கவனமாக நீங்கள் போங்கன்னு சொல்லி ஒரு எச்சரிப்பு இருக்கும். அவங்க அந்த எச்சரிப்பை பார்த்து அவங்க கவனமாக போனாங்கன்னா அதுல தப்பு வைக்கப்படுவார்கள். அதற்காக வேதத்திலும் அநேக எச்சரிப்புகள் இருக்கு, அதை சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளப்படாது. இந்த எச்சரிப்புகள் ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிப்பு, மனிதர்கள் கொடுக்கிற எச்சரிப்பிலே இவ்வளவு நம்ம கவனமா இருக்கணும்னு சொன்னா, ஆண்டவர் தேவராஜி தேவன் நம்முடைய வாழ்க்கையை கொடுத்து முழுவதும் அறிந்திருக்கிறவர். நமக்கு கொடுக்கிறதான எச்சரிப்புகளை பொறுத்து நாம ரொம்ப கவனம் உள்ளவர்களா இருக்கணும். அதுல நம்ம பார்த்தோம் இதுல என்னென்ன காரியங்களில் நாம் எச்சரிக்கப்பட வேண்டும் என்பதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கடைத்த வாரத்தில் நாம் தியானித்தோம், அதுல நாலு ஐந்து ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க 8வது வசனத்திலிருந்து 4வது வசனத்திலிருந்து 5வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்கள் முன்னுமே அறிந்திருக்கிறது போல முதலாவது எகிப்திலிருந்து வரப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஒரு எச்சரிப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தான் நிறைய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் அவர்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய வாழ்வு நமக்கு முன்பாக இருக்கிறது. ஆண்டவர் வாழ்க்கையிலே பார்த்து அநேக பாடங்களை நாம் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அநேகருடைய வீழ்ச்சி நமக்கு வாழ்க்கையின் பாடமாக மாறுகிறது. சாதகமாக எடுத்துக்கொண்டீங்கன்னு அவருடைய வீழ்ச்சி வந்து பெரிய பாடமாக இருக்கிறது. அவர் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டது ஞானத்தை கேட்டார். ஞானத்தை சிறு வயதிலிருந்து கேட்ட உடனே ஆண்டவர் அவருக்கு ஞானத்தை கொடுத்தார். அவர் செல்வத்தை கேட்கல, அதனால கர்த்தர் சந்தோஷப்பட்டு அவருக்கு ஞானத்தை கொடுத்தார். ஆனா அந்த ஞானத்துல அவர் நிலைத்திருந்தாரான்னு பார்த்தா இல்லை. ஞானத்தில் ஒருவன் குறைவுள்ளவனாக இருந்தா பரலோகத்தில் தேவனிடத்துல என்ன செய்ய கடவன், கேட்க கடவன். ஏன்னா நமக்கு வந்து நம்ம வந்து மூலதனம் கிடையாது, மூலதனம் தேவன் தான். தேவனிடத்திலிருந்து நம்ம கேட்டு கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். சூரிய வெளிச்சம் என்பது நிரந்தரமானது, சூரியனுக்கு எப்பவுமே வெளிச்சம் உண்டு, அதுக்கு அந்த அக்கறி உள்ள இருக்குது, அது வந்து தனக்கு எப்பவுமே வெளிச்சத்தை கொடுக்க முடியும். ஆனால் சந்திரனுடைய வெளிச்சம் அப்படி கிடையாது, சூரியனிடத்திலிருந்து வாங்கி தான் கொடுக்கணும். அதனால அவன் உரிமை பாராட்ட முடியாது. நம்ம ஏன் உரிமை பாராட்ட முடியாது என்று ஆண்டவர் சொல்றாருன்னா, நம்ம சார்ந்து நிற்கிறவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும்போது நம்ம மேன்மை பாராட்டலாம். கிறிஸ்துவுக்கு வெளியே நின்றுட்டு நம்ம மேன்மை பாராட்ட முடியாது. கிறிஸ்துவுக்குள்ளே இருந்துட்டு நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். கிறிஸ்துக்கு வெளியே வந்தோடனே சந்தோஷமா இருக்க முடியாது. கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து அற்புதம் பெற முடியும், கிறிஸ்துக்கு வெளியே நின்றுனா அற்புதம் பெற முடியாது. ஏன்னா வெளியே நிற்கும் போது நம்ம தனி ஆகிரும். நம்ம தனியா வாழ்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. என்ன இன்ஸ்பிரேஷன் கொடுத்தான் துணையாக எப்பொழுது இருக்கிறோம் அதனால இயேசு இந்த பூமியில் இருக்கும் போது நான் தனித்திறேன், பிதா என்னோடு கூட இருக்கிறார். எப்பவும் அந்த தனிமையை அவர் உணராம பிதாவுடைய பிரசன்ஸை அவர் உணர்ந்திருந்ததுனால அவரை ஜனங்கள் ஒன்னு சேதப்படுத்த முடியவில்லை, சாத்தான் அவரை சேதப்படுத்த முடியவில்லை. அதனால நமக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்வு ஒரு பெரிய எச்சரிப்பா இருக்கிறது. அவர்களை வழிநடத்தின விதம் ஒரு பெரிய எச்சரிப்பா இருக்கிறது. அவர்கள்ட்ட செய்த காரியங்களை போல உலகத்தில் ஆண்டவர் வேற யார்ட்டையுமே செய்யல. அவங்கதான் அவருடைய ராஜ்யமா இருந்தாங்க, அவர்களுக்கு தான் அவர் ராஜாவா இருந்தார், அவர்களுக்காக தான் சாப்பாடு கொடுத்திருக்கிறார். தேவன் நேரடியாக இறங்கி சாப்பாடு கொடுத்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சம்பவங்கள் தான், தேவனுடைய சாப்பாடு. நம்ம
நிறத்துல பயிரிட்டு நம்ம விளைய செய்து நம்ம சோர் பங்கி சாப்பிடுறது வந்து நம்ம இப்ப செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கடவுளே பரலோகத்துல இருந்து சாப்பாடு போடணும்னு சொன்னா அதுக்கு வேண்டு எவ்வளவு பயங்கரமா இருக்கும், அதனுடைய அதனுடைய சக்தி எவ்வளவு பயங்கரமா இருக்கும். அதனால்தான் அவர்களை பற்றி சொல்லப்பட்டுகிறது, தூதருடைய அப்பத்தை மனுஷன் என்ன செய்தான், அப்பமா மனுஷனா இருந்தாலும் இவருக்கு சாப்பாடு நானாக கொடுத்தேன், தூதருடைய அப்பத்தை அவங்களுக்கு சாப்பிட்டு அப்பத்தை மனிதனே கொடுத்திருக்கிறேன். எவ்வளவு ஒரு மேன்மையான இடத்துல இவன் வைத்திருந்தேன், ஆனால் இவர் கீழ்படியாமையினால கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வழி போயிட்டான். சாலோமோனை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவனுடைய வாழ்வுதல் வந்து ஒரே நாள்ல நடக்கல. ஒன்னு ராஜாக்கள் 11 நம்ம பார்க்கும்போது அவன் படிப்படியாக அவனுடைய வீழ்ச்சி இருந்தது, படிப்படியாக அவனுடைய வீழ்ச்சி இருந்தது. நல்லா புரிஞ்சுடுங்க, சத்ரு வந்து ஒரே நாள்ல நமக்கு எடுக்கவே மாட்டான். அவனுக்கு நல்லா தெரியும் நம்மளை எப்படி எடுக்கணும்னு, நமக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 6000 ஆண்டுகளாக ஒவ்வொரு மனுஷனை பார்த்துட்டு இருக்கிறான். 100 பேரை பார்க்கக்கூடிய டாக்டர் ஏன்னா நல்லா பிராக்டிஸ் பண்ண சொல்றாங்கன்னா டெய்லி ஒரு 100 பேஷண்ட்டை பார்த்துட்டு டாக்டருக்கு அடுத்த பேஷண்ட் வரும்போது டக்குன்னு தெரிஞ்சிடும், அடுத்து தெரிஞ்சிடும். நீங்க 100 நோயாளிகளை பார்த்து கொண்டிருக்கிற மருத்துவராக அடுத்து இது என்ன கேஸ்ன்னு தெரிஞ்சிடும், 100 கேஸை பார்த்துட்டு வக்கீலுக்கு தெரியும் இந்த கேஸை எப்படி டீல் பண்ணணும். அப்போ பிராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட், அதாவது திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணும்போது அந்த கேஸ் எப்படி டீல் பண்ணணும்னு சொல்லி இது கரெக்டாக வந்துடும். ஆனால் பாருங்க எவ்வளவு பயிற்சிகள் வழியாக இஸ்ரவேல் ஜனங்கள் வந்தாங்க, ஆனா இந்த தேவ ஞானம் அவங்கள்ட்ட இல்லாததுனால அவங்களுக்குள்ள வீழ்ச்சி வரும். சாலோமோனை பார்த்தீங்கன்னா அப்படிதான், கொஞ்சம் கொஞ்சமா அவன் இடம் கொடுத்து இடம் கொடுத்து இடம் கொடுத்து இடம் கொடுத்து இடம் கொடுத்து இடம் கொடுத்துட்டானாலே அதனாலதான் பிசாசுக்கு என்ன செய்யாதீர்கள் இடமே கொடுத்துடாதீங்க வேண்டும் சொல்லப்பட்டது. சாத்தானுக்கு இடம் வந்து கொஞ்சமும் கொடுத்துறாரு, கொஞ்சமும் கொடுத்துறாருங்க. இடம் கொடுத்தா அவன் என்ன பண்ணிடுவான் சொன்னா முழு இடத்தையும் ஆக்கிரமிச்சு நம்முடைய முழு இடத்தையும் ஆக்கிரமிச்சுருவாங்க தெரியாது. 6000 வருஷம் மனுஷனை பார்த்துட்டு இருக்கிறான்னா இல்லை நமக்கு பயம் வேணும், அவனை குறித்து பயம், அவனை குறித்து அவனுடைய தந்திரங்களை குறித்து பயம் வேணும், அவனை குறித்து பயம் வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. அவனுடைய ஸ்கீம்ஸ் அவனுடைய தந்திரங்களை நாம் பயங்கரமாக பயறணும், பயந்தா மட்டும் பயந்து எப்பொழுதும் பயந்துருக்கிறவன் பாக்கியமான பயப்பட சொல்லப்பட்டுகிறது. பயறாமல் இருந்தோம்னா நம்ம நிர்விசாரமாக இருந்தோம்னா நம்மை சத்ரு வந்து வஞ்சிச்சு மனிதர்கள் நமக்கு அது ஒன்றும் தெரியாது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை இஸ்ரவேல் ஜனங்களுடைய எச்சரிப்புகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாரு, அந்த எகிப்து தேசத்திலிருந்து வரப்படி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை என்ன செய்தாரு அழித்தார். அப்ப அவிசுவாசம் என்பது கர்த்தர் நமக்குரமாக கோபாக்கனையாக மாறியது. அவிசுவாசம் சொல்லக்கூடிய ஒரு ஆளுக மேல நம்பிக்கை இல்லாம மாறும், நம்பிக்கை இல்லாம மாறும், கர்த்தரையே நம்ம நம்பிக்கை இல்லாம மாறும் போது அவரால் ஒன்று கிடையாது, அவரால் ஒன்று செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கும் போது நம்ம அவரை உதாசீனப்படுத்துகிறோம். ஆகவே அவர்களை அழித்து போட்டார் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 6 2 பாத்தி வராங்க, ஆதி மேன்மை காத்து கொள்ளாத தூதர்கள், தூதர்களை உயரமான இடத்துல ஆண்டவர் வைத்திருந்தார், மேன்மையான இடத்துல வைத்திருந்தார். ஆனா அவங்க ஆதி மேன்மை என்ன செய்யலன்னா காத்து கொள்ளவில்லை. காத்து கொள்ளது ஒரு பெரிய பலன் வேணும் பாருங்க, நமக்கு கையில இருக்கக்கூடிய பொருளை காத்து கொள்ளணும்னா பெரிய பலன் வேணும். கையில ஒரு 10 நகையை கையில வச்சுட்டு பஸ் ஸ்டாண்ட்ல சும்மா இருக்க முடியுமா, சும்மா இருக்க கடுகு கண்ணை போற திருடன் அப்படியே ரொம்பிட்டே இருப்பான். சில கள்ளனுக்கு பாய்ஸாக மனம் அடிக்குமா, நான் கேள்விப்பட்டிருக்கேன். பணத்துக்கு அந்த இது மனத்தை கூட கண்டுபிடிச்சு இந்த பிளேடு கூட அப்படியே இருக்கலாம். சென்னையில நீங்க பாத்தீங்கன்னா பெரிய ஸ்டைல நம்ம போயிட்டு இருப்போம், அந்த நகைய பிளேடு வச்சிருப்பான், பிளேடு வச்சு அவன் கீச்சிட்டு என்ன செய்வான், கடைசியில என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தன் சொன்னா அவன் ஒருத்தர் பிளேடு போட்டு பிளேடு போட்டு கடைசியில பிளேடு போட்டு வெட்டக்கூடாதுன்னு வெட்டிட்டான், அதையெல்லாம் வெட்டிட்டான். இவன் ஐயோன்னு கத்த கண்ண விட்டுக்கவன ஐயோன்னு போனான், விட்டுக்கவன ஐயோ இவன ஐயோ. ஆனா 10-15 பேர் இருப்போம், இதெல்லாம் பாஸ் ஆகி போயிட்டே இருக்கும். அந்த போட்டு கண்டத்துக்கும் தெரியும் எப்ப ஏறாங்க எப்ப ஏறாங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்சு இந்த மாதிரி திருடர்கள் இருக்கிறாங்க பாருங்க. அதனால பொக்கிஷங்களை காப்பதற்கு திருடர்கள் ஜாக்கிரதை, திருடர்கள் என்ன செய்வாங்கன்னா நம்ம திருடிடுவாங்க, திருடுவதற்காக அவன் காத்திருக்கிறான். நமக்கு வேல்யூபிளான மண் பாண்டத்தை ஒருத்தரும் திருட மாட்டான்,
மிக பக்கிஷமா இருக்கிறது மேல சாத்தான் கடமை. ஹல்லேலூயா. நீங்க சொல்லுவீங்க எப்பவும் போராட்டம், எப்பவும் நெருக்கம், எப்பவும் ஏன் நெருக்கம், நீங்க ஆண்டவரை விட்டுருங்க பாப்போம், அந்த நெருக்கம் அப்படியே குறைஞ்சிடும். விட்டுட்டு போயிடாதீங்க, ஆண்டவரை விட்டுறா நெருக்கம் குறைஞ்சிடும். ஆனா ஒரு முறையாடி என் நெருக்கத்தை கூட புறவு கொண்டு போயிருமா? அவனுக்கு தெரியும் தேவ பிள்ளைகளுக்கு எவ்வளவு டைட்டை கொடுக்கணும், நெருக்கத்தை கொடுக்கணும், அவங்களை அங்கங்க அசைய விடக்கூடாது, அவங்கள எப்படியாவது விசுவாசத்தை விட்டு குறைக்கணும். அவங்க அவனுடைய நோக்கம் வந்து நீங்க நல்லா இருந்தது அவனுக்கு பெரிய பொறாமை கிடையாது. சாத்தா நல்லா தான் இருக்கிறான். சாத்தா உலகம் முழுவதும் சொந்தக்காரனா இருக்கிறவனுக்கு நீங்க ஒரு வீடு வச்சோம்னா அவனுக்கு அவன் புறாமாகுமா? நீங்க ஒரு கார் வாங்கினோட சாத்தா புறாம போட்டுவானா? நீங்க என்னென்ன பத்து மணிக்கு ஒரு பொருள் வாங்கிட்டோம்னு சாத்தா என்ன போறாங்க? அவனுக்கு தான் அவ்வளவு இருக்குது. அவ்வளவு இருக்கிறவன் இந்த வீட்டை சொத்த வச்சிருக்கவன் பார்த்து புறாம போடுவாங்க? புறாம போட மாட்டான். நம்ம நினைப்போம் நம்ம ஆசீர்வதிக்கப்படுறது சாத்தானுக்கு புறாமை என்று. சாத்தானுக்கு ஒரு புறாமை இல்லை. நீங்க தேவனை பெற்றிருப்பது அவருக்கு போலாமே. ஹல்லேலூயா. ஏன்னா அவனிடத்துல அவர் இருந்தவர். இப்போ அந்த செல்வத்தை நீங்க வச்சிருக்கீங்க, அவன்கிட்ட அது இல்ல. அவன் என்னதான் முயற்சி பண்ணினாலும் அந்த செல்வத்தை அவன் திரும்ப பெற்றுக் கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அவன் இழந்து போயிட்டான். இழந்து போனதை அவன் என்ன செய்ய முடியாது? வரவே முடியாது. அதனால அதுக்காக உங்க மேல அவன் தீவிர எரிச்சலே இருப்பான். அதனால அனுக்குலத்தை அவன் எப்படி அதை அழிக்கிறதுன்னு நினைச்சு அவன் போராடி கொண்டே இருக்கிறான். ஏன்னா அவன் ஆசாயிட்டான். நிறைய பயன்களை நீங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அவன் பீடி பிடிச்சாங்கன்னா பத்து வேலையாவது பிழுபிடிக்க வைப்பான், பிழுபிடிக்க வைப்பான், திரும்ப பார்க்க வைப்பான், சுத்த வைப்பான், கெடுக்க வைப்பான், லேசா உரிய சொல்லுவாங்க இல்ல, அடுத்து நல்ல உரிய சொல்லுவான், அடுத்து புரிஞ்சவனோட அவன் சுட உரிவான், அடுத்து வந்து பிடிச்சவனோட டேஸ்ட் பார்த்தவனோட வரல அந்த இது அதுக்கு வந்தது அந்த இது சொல்லுவான், பீருன்னு சொல்லுவான், அடுத்து பிராண்டின்னு சொல்லுவான், அடுத்து ஹையஸ்ட் உள்ளதுக்கு எல்லாம் கொண்டு போயிட்டு இருப்பான், நாட்டு சாராயம் கூட அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துருப்பான். அதாவது நீங்க ஆழங்களுக்குள்ள போறது தெய்வீக ஆழம் இப்படித்தான், பாவத்தின் ஆழம் இப்படித்தான். கொஞ்சம் கொஞ்சமா கால் வச்சு போகும் இன்பமா இருக்கும். இன்பமா இருக்க இருக்க நம்மளை இழுத்துக்கொண்டு போயிட்டே இருக்கும். பாவத்தில் இருக்கிற சந்தோஷம் சாதா சந்தோஷம் கிடையாது. அதை அனுபவிக்கிறவனுக்கு தான் தெரியும் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பாவ சந்தோஷம். அதுல சந்தோஷம் இருக்கிறதுனாலதான் மக்கள் அனுபவிக்கிறாங்க. அதை இத சில ஊழியக்காரங்க தெரியாம ஆண்டு விட்டுருப்பான். நம்மளே நின்று அதுக்கு பேர் சுயமாயிரும்.
அதனால சுயம் வந்து ரொம்ப கஷ்டம் கண்டுபிடிப்பதற்கு. ஆகவே நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேலை குறித்து ஆண்டவர் எச்சரித்து இரண்டாவது எச்சரிப்பாக ஆதி மேன்மை இழந்து காத்துக் கொள்ளாத தூதர்களை குறித்து சொல்லுகிறார். இப்ப அவங்களுக்கு நித்திய சங்கிலே கட்டப்பட்டு பாதாளத்தில் இருக்கிறார்கள். பாதாளத்துல நிறைய தூதர்கள் இருக்கிறாங்க தெரியுமா, அநேக தூதர்கள் வந்து பிசாசுகள் வந்து பாதாளத்துக்குள்ள அடைச்சு வச்சிருக்கிறார். அதனாலதான் பிசாசுகள் இயேசு கிட்ட ஜோமணி 6000 பிசாசு இருந்த லேகியன் பிடிச்சவன் சொன்னா பாதாளத்துல விட்டாங்க. எடுக்கப்பட்டு போவோம், தேவ பிள்ளைகள் எடுக்கப்பட்டு போவாங்க, அதுக்கு அப்புறம் அந்த டார்மெண்டிங் ஸ்பிரிட்ஸ் வழிய விடுவாரு. அது ஒவ்வொரு மனுஷனையும் என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் அது செய்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவரே இதை பாதாளத்துல விட்டார், பாதாளத்துல விட்டார், பாதாளத்துல அடைச்சிடாது, பாதாளத்துல அடைச்சிடாது. அது அடைபட்டு இருப்பது விருப்பமல்ல, விசுவாசிகள் அடைபட்டு இருப்பதற்கு விருப்பப்படாது, அது செயல்படுவதற்கு தான் விருப்பப்படும். அது வந்து ஜனங்களுக்குள்ள இருந்து செயல்படணும், அங்க செயல்பட்டு கொண்டு. அதாவது தேவனுக்குள்ள இல்லாத ஒரு மனுஷன் சும்மா இருந்துட மாட்டார், சும்மா இருந்து இருக்கிறான்னு சொன்னா அவன் தேவ பலத்தை பெற்றார். வேதம் சொல்லுகிறது நீங்கள் சும்மா இருக்கு ஒரு 10 நிமிஷம் வந்தா அப்படி தெரிய இருக்க முடியாது. தேவனுக்குள்ள இருக்கிறவங்க இருப்பான், சும்மா இருந்துட்டே இருப்பான், அவனால இருக்க முடியும், செயல்படாமல் அவனால இருக்க முடியும். செயல்பட்டு கொண்டே ஆக்டிவா இருந்து கொண்டே இருக்கிறான்னா, தேவையில்லாம ஆக்டிவா இருந்து கொண்டிருக்கிறான்னா அது சாத்தானால் நிரப்பப்பட்டிருக்கானா. அல்லேலூயா. நல்ல பிசாசு பிடிச்ச பைத்தியங்கள் நிறைய ஜோமணி இருக்கு, விடுதலை தந்திருக்கிறார். நான் பர்சனல் அனுபவிச்சிருக்கேன், அவங்களால இருக்கவே முடியாது. நீ இருத்த வேண்டாம், 5 நிமிஷம் ஒரு இடத்துல அவங்கள இருத்தணும், அன்னீசியா இருக்கும். அல்லேலூயா. 5வது நிறைய மூணு கட்டி போட்டிருப்பாங்க, நாங்க பாத்துருக்கிறோம். அங்க ஒரு அவன் இருக்கவே மாட்டான், தண்ணியை குடிச்சிருவான், மண்ணை தூக்கிடுவான், அங்க பேண்ட எப்படி எழுத்துருவான், கட்டணம் தெரிஞ்சிருவான், சும்மா அவனால இருக்க முடியாது. சொப்பனக்காரராகி இவர்கள் மாம்சத்தை அசூசிப்படுத்திக் கொண்டு
பைபிள்ல சொப்பன் ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க. சொப்பன் அப்படி அசட்ட பண்ணக்கூடியதா இல்ல. தேவன் ரெண்டு விதமாக மனிதர்களோடு செயல்படுகிறார். ஒன்று வார்த்தையின் மூலமாக நேரடியாக செயல்படுகிறார், இரண்டாவதாக சொப்பனங்களோடு செயல்படுகிறார், தரிசனங்களோடு செயல்படுகிறார். சொப்பன தரிசனம் தீர்க்க தரிசனம் மூலம் ஒரு கேட்டகரியில வரும், வார்த்தை இன்னொரு கேட்டகரியில வரும். சொப்பனத்தோடு செயல்படுகிறார். சொப்பனோட நீங்க கட்ட மூடி தூங்கும் போது அப்படி அயர்ந்து இருக்கும்போது சொப்பனை சொப்பனை பார்க்காம யாருமே இருக்க மாட்டாங்க. சின்ன பிள்ளைகள் வரைக்கும் சொப்பனை பார்க்க பாம்பு சொப்பனும்
தேவன் ஏன் சொப்பனத்தின் மூலமாக ஜனங்களோட சிலரோட பேசுறாருனா அவர்களை குழந்தைகளாக நினைத்துக் கொண்டிருக்கிறார். அவங்க குழந்தைகள், அவங்க வார்த்தையை கிரகிச்சு விட மாட்டாங்க. வார்த்தை வந்து வேறானது, அதனால அவங்க கிரகிச்சு விடாததுனால அவங்கள சொப்பனத்தின் மூலமாக தான் பேச முடியும். அவங்களுக்கு புரியாத மாதிரி தான் பேசணும். ஒரு 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 மனிதருக்கு ஒரு ராத்திரி ஒரு சத்து வந்து பயப்படுத்துது. அப்போ அந்த மனிதர் என்ன பண்ணாருன்னு அவங்க வீட்டில் இயேசு போட்டு கிடந்தது. இயேசு போட்டு அப்போ இயேசு போட்டு என்னது இயேசுவா நமக்கு ஏன் தெரியும். ஒரு அழு இருந்தது வரைஞ்சது, அது வந்து நம்ம சில ஆரம்பத்தில் இருக்க மக்களுக்கு அது சரின்னு தெரியும். அப்போ அது அந்த போட்டோய இவர் என்ன பண்ணார், இவர் வரணும்னு தெரியல. சின்ன குழந்தை, 3 வயசு 4 வயசு 5 வயசுக்குள்ளே இருக்கும். அவர் பெரிய ஒரு சாமியில் போட்டிருக்காரு நீங்க பக்கம் வரையப்படுறதுல. அவர் தான் அவர் வந்து அந்த போட்டோ அவர் எப்படி பார்த்துட்டு சொன்னாரு, எங்க அம்மையை கூப்பிடுறேன். உடனே அது சொல்லி அம்மையை கூப்பிடாத நீ பா. உடனே இவர் பார்த்தாரு அந்த போட்டோ தெரிஞ்ச உடனே ஒரு போட்டோ எடுத்து போய் காட்டணும். யார்கிட்ட காட்டாரு, பிசாசு பயப்படுத்துற பிசாசத்தை காட்டாரு. உடனே பிசாசு பறந்துச்சு. ஏன் பறந்தது, ஏன் பிசாசு இந்த போட்டோ பார்த்து ஓடிச்சிருந்தோம்னா இவருடைய விசுவாசம் இவ்வளவுதான். அந்த விசுவாசத்தை கத்தர் கனப்படுத்தி அந்த போட்டோயை பார்த்து உடனே ஓட வச்சாரு. இதே ஆடு 20 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவருக்குள்ள வந்து நல்ல பலப்பட்ட பிறகு இந்த போட்டையை காட்டினா என்ன செய்யும் சாசு, வாங்கிட்டே ஏன்னா அவருடைய விசுவாசம் வளர்ந்து விட்டது. அதனாலதான் ஏன் ஆண்டவர் அவங்கள்ட்ட எப்படி பேசுறாரு என்கிட்ட எப்படி பேசுறாருன்னா உங்க வளர்ச்சி வேற அவங்க வளர்ச்சி வேற. நீங்க அவங்கள மாதிரி குழந்தைகளால எதிர்பார்க்க முடியாது. பாருங்க என்னாகும் 12:6 பாருங்க என்னாகும் 12:6 என்ன சொல்றாரு, மோசை விரோதமாக அவனுடைய அண்ணனாகிய ஆரோனும் மிரியாமும் எழுப்பிட்டாங்க. எழுப்பணும்னு ஆண்டவர் 3 எழுப்பிடுறாரு. அழைப்புல வித்தியாசங்கள் இருக்கு, அண்ணன் தம்பின்னு கிடையாது, அழைப்புல வித்தியாசங்கள் இருக்கு. மோசை அழைத்த அழைப்பு வேற, ஆரோன் அழைத்த அழைப்பு வேற. பாருங்க 3 பேரும் வாங்கன்னு கூப்பிடுறாரு. 3 பேரும் 2 பேரும் மோசை கூடமா நீங்க பேசிட்டீங்க, அதனால கூடாரத்துல வாங்க உங்கள்கிட்ட வந்து பேச வேண்டியிருக்குன்னு கூப்பிடுறாரு. ஜனங்களாக கிடையாது, யாரும் கிடையாது, தனிமையில கூப்பிடுறாரு. 3 பேர்கிட்ட பேசுறது உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்துல நான் அவன்கிட்ட வெளிப்படுத்தி சொப்பனத்துல பேசுவேன். அப்ப பாருங்க தேவன் தீர்க்க தரிசிகிட்ட எப்படி பேசுறாரு, சொப்பனத்துல பேசுகிறேன் தரிசனத்துல பேசுகிறேன். அப்ப இவங்க நினைச்சாங்க பரவாயில்ல, மோசிட்ட அப்படி பேச மாட்டாரு, எங்கிட்ட அப்படி பேசுறாரு நினைச்சுவங்க அப்படி கொஞ்சம் நெஞ்சல் இருந்துட்டு இருந்தாங்க. அடுத்து வந்து பாருங்க, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் கிடையாது, இந்த சொப்பன தரிசனம் பாக்குறவன் கிடையாது, அதுக்கு மேலானவன். ஹல்லேலூயா. என் தாசனாகிய மோசே சொப்பன தரிசனம் பார்த்து உறங்கி உறங்கி தரிசனம் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. தாசனாகிய மோசே சொப்பனம் பார்த்து அதில் திருப்தி அடையணும்னு அவசியம் கிடையாது. உண்மை உள்ளவன் அவர்கிட்ட மறைபொருளா அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுவேன். பிரத்யட்சமா பேசுறா வார்த்தை மூலம், மோசையிட்ட பேசுறா வார்த்தை மூலம். அது எப்படி வார்த்தை மூலம் பேசுவார்னா இருதயத்துல அப்படியே பேசுவார். நான் நிறைய உணர்ந்திருக்கிறேன், இருதயத்துல தேவன் தெளிவா பேசுறத உணர்ந்த உணர முடியும், தேவன் கூப்பிடுகிறத உணர முடியும், தேவன் பேசுகிறத உணர முடியும். நான் அழைக்கப்பட்டு உள்ளத்து வந்தேன்னா தேவன் கிட்ட பேசிய அப்பா பாசனால கிடையாது. எனக்கு அப்பா பாசனாலதான் உழைத்து வரல, அப்பாவை பின்பற்றி நான் வரவும் இல்லை. ஹல்லேலூயா. என்ன நேரடியாக ஆண்டவர்களாய் நான் குடித்து சம்மந்தமே கிடையாது. என்னை அடித்து நொறுக்கி என் ரூம்ல வந்து சத்தம் போட்டு என்ற ஒரு அதிகாரத்தை பைபிள் பேசி இந்த வார்த்தையின்படி நீ உழைத்து வரணும்னு கூப்பிட்டார். சத்தம் நீங்க பேசுற மாதிரி சத்தத்தை கேட்டு, அந்த சத்தத்தை கேட்டுதான் இன்று வரைக்கும் எனக்கு அந்த சத்தம் மறக்கவே செய்யாது. நான் சுப்பிரம் கேட்டு உழைத்து வந்த ஆள் கிடையாது. ஹல்லேலூயா. அதனால எல்லாரும் சுப்பிரம் கேட்டு வரவங்க தாழ்த்தப்பட்டவங்களோ சுப்பிரம் கேட்காம வந்தவங்க உயர்த்தப்பட அப்படிலாம் கிடையாது. தேவன் ஒவ்வொருவர்கிட்டையும் ஒரு விதமா பேசுறாரு. நான் ஏன்டா இப்படி பேசுறாங்க நான் போய். அதனால மோசேட்டு ஆண்டவர் இடைப்பட்டது முகமுகமாய் பேசுனார், ஆளுநருடையும் முறியாமட்டையும் பேசுற சொப்பத்தின் மூலமா பேசுறார். ரெண்டுலையும் எது வித்தியாசம் சொன்னா முகமுகமாய் பேசுனது. ஹல்லேலூயா. அதுக்கு விளக்கத்தை கொடுக்கிறார் வாசிங்க, அவன் கர்த்தரின் சாயலை காண்ற நேரடி அவன் என்ன பார்க்கக்கூடியவன், இப்படி இருக்க என் தாசனாகிய மோசேயை குறித்து
விரோதமாய் பேசுவதற்கு உனக்கு ஆண்டவரை குறித்த பயம் வேணும், தாசனாகிய மோசேயை குறித்தும் பயம் வேணும். அல்லேலூயா. முகமுகமாய் பேசிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய தாசனாகிய மோசேயை குறித்து ஒரு பயம் வேணும். அல்லேலூயா. என்று சொன்னால் தேவனிடத்தில் இருந்து வெளிச்சத்தை வாங்கி நமக்கு ஜனக்கூடாரத்துக்கு தருகிறவன். அதனால சொப்பனத்தை குறித்து ஒரு வெளிச்சம் வந்து பைபிள்ல இருக்குது. தானிய ஆண்டவர் சொப்பனத்துல தான் பேசினாரு, யோசேப்பட்ட ஆண்டவர் சொப்பனத்துல தான் பேசினாரு, பவுல்கிட்ட கூட சில சந்தர்ப்பங்கள்ல சொப்பனங்களை சொல்லிதான் நாளைய தினத்துல நீ அங்க போ, ஒன்னும் ஒண்ணு 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 யாரும் ஒண்ணு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் ராஜாக்களுக்கு ஒன்னு ஒண்ணு நிறுத்துவேன் சொல்லி சொப்பனங்களை நம்மகிட்டே சொப்பனங்களை பேசுவார். ஆனால் சொப்பனங்களை பேசிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று நம்ம விரும்புறோம்னு சொன்னா இத மாதிரி ஆக்கிடும் சார். இதுல நாலாவசன அந்த வசனத்துல யூதாவில் சொல்லுங்க என்னன்னா, சொப்பனக்காரராகிய இவர்கள் சொப்பனக்காரர்கள் என்னன்னா அவங்க வந்து தேவருக்கு வார்த்தை பிரியமா நடப்பாங்க, நடக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க தன்னுடைய விருப்பத்தின்படி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க பார்த்து கொண்டிருக்கிறது சொப்பனம். சொப்பனம் அவர்களை நேரடியாக அவர்களை வேற ஒரு ஆங்கிள் கொண்டு போயிடும், இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிடும். எரேமியா 29:9 வாசித்து பாருங்க. எரேமியா 29:9 அனுப்பப்படாத ஒருத்தன் வருகிறான். அவன் வந்து நாமத்தை சொல்லி தீர்க்கதரிசனம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்து வாசிங்க 23:23 வாசித்து பாருங்க. ரொம்ப முக்கியமான வசனம், திருப்தி வாசிக்கணும். 23:27 திருத்துவ வாசி. இந்த மிருக வாசிக்கிற இடத்துல பயங்கர ஸ்பீடா போக வேண்டிய இங்க இருக்க யாருமே பயங்கர அல்வல் கிடையாது. பத்திர அறக்கதை இருக்க போறோம். கடைசி போது சிலோ வாசி, இவர்கள் தங்கள் அயலாருக்கு விவரிக்கிற தங்கள் சொப்பனங்களினாலே என் நாமத்தை நாமன வார்த்தை நாமத்தை மறக்கும்படி. ஏன்னா நாமத்தை முதல்ல பிடிச்சிட்டு இருந்தாங்க வார்த்தையை. கொஞ்ச நாள் கிடைஞ்ச உடனே சொப்பனம் கிடைக்க 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 சொப்பனம் பிரைமரி ஆகுது, வார்த்தை செகண்டரி ஆகுது. எது பிரையாரிட்டியா இருக்கணுமோ அது முக்கியத்துவம் இல்லாம இது முக்கியத்துவம் அடைஞ்சிட்டே சொப்பனக்காரன். அதனால தான் இன்னைக்கு தீர்க்க தரிசிகள் ஃப்ராட் வேலை செய்யறதுனால அவங்க வார்த்தையை முழுக்கமா பிடிக்க மாட்டாங்க. வார்த்தைய பாஷையில் அப்படி சொல்லுவாங்க, தீர்க்க தரிசனத்தை முக்கியத்துவம் கொடுத்து கொடுப்பாங்க. அல்லேலூயா. அப்ப வாசிங்க, மறக்கும்படி செய்ய பார்க்கிறாங்கன்னா ஜனங்களும் நாமத்தை மறந்து போக வச்சிருவாங்க இவங்க. ஏன்னா இவங்க எதை சார வச்சிருவாங்கன்னா அவர்களுக்கு தீர்க்க தரிசிகள் அவருடைய அவர் பேசின வார்த்தைகளை கேட்கல, அவருடைய தீர்க்க தரிசனம் எதை கவனிக்கணுமோ அவரே சொன்னார் கவனமாக, எதை கவனிக்கணுமோ அதை கவனிக்காம தீர்க்க தரிசனத்தையே பார்த்து போகஸ் பண்ணிருக்கீங்க, அதையே பார்த்து போனீங்கன்னு சொன்னா நமக்கு வீழ்ச்சி வந்துடும். அப்படித்தான் ஆயிரக்கணக்கான இடது வைக்கும் வருகை வித்தியாசம் தெரியாத மக்கள் விழுந்து கொண்டிருக்கிறாங்க. கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அல்ல போகுது கொரோனா எப்படி சொன்னது கழிவு கிடையாது சொல்லணும் இல்லையா. கொரோனா இப்ப வரும், கொரோனா இப்ப போவோம், நாளடைவில் சொப்பனத்தையே நம்பி தேவ வார்த்தையை விட்டவங்க சொப்பனத்தை பார்த்து பார்த்து வாரவங்க நல்லா பார்த்து நான் நிறைய பேரை ஸ்டடி பண்ணியிருக்கேன். சொப்பனை பார்க்க
சொப்பன பார்த்து பார்த்து கொஞ்ச நாள் கடைஞ்சு அவங்க ஜீவியத்துல மாற்றம் வந்தாங்க. ஒரு சொப்பன காரணம் எனக்கு நல்லா தெரியும், நல்லா குடிப்பாங்க, நல்லா குடிப்பாங்க. குடிச்சிட்டு அவங்களுக்கு சொல்லுவான், போசைக்கு தெரியும் நல்ல குமுடப்பா சொல்லுவான், 2 மாசத்துல ஒரு குழந்தை பிறக்க போதும் இல்லையா, ஆண் பிள்ளை பிறக்க போதும். நேரத்து ஒரு பையனுக்கு ட்ரெஸ் விழுந்ததை நான் பார்க்கறேன். இங்க ஒண்ணு இங்க பொய்யா இருக்கும், ஒண்ணு பறக்க மாதிரி தெரியும் ஆண் பிள்ளை பிள்ளை. நீங்க தைரியமாட்டே ட்ரெஸ் வாங்கிட்டு போலாம் ஆசுத்திர. அவன் என்ன செய்வான், குடிப்பான், அவன் கசக்குவான், இங்கே வைப்பான், எல்லாமே செய்திருவான். ஆனால் வெளிப்பாடு கரெக்டா சொல்லுவான். அவனோடு எப்பவும் ஒரு 20 பயமா இருப்பான். பயமாறுனா சொல்லட்டா இல்ல, எல்லாம் டிகிரி முடிச்சு பிஏ முடிச்சு நல்ல ஹைலி குவாலிஃபைட். அண்ணே சொல்லுங்க அண்ணே, தம்பி நீ வந்து இப்படி வரணும், வசனத்தை வாசத்து வாசு வாசம் அப்படி வரணும், பத்து தரிசனத்தை பேசுவான். உங்களுக்கு எப்படி தெரியும், நான் அவனோட நல்ல பழகிறேன். அவனை திருத்த கவனம் பண்ணிட்டு கடைசியில பார்த்தா நம்மளே எழுத்து அவங்க இருக்கும் பிடித்து சொப்பனக்காரன். அவன் சொப்பனை நீங்க போயிட்டு நம்பவே மாட்டான், சொப்பனை சாத்தம் தருவான்னு சொன்னா நம்பவே மாட்டான். அவன் சொப்பனை நம்மிடத்துல இருந்து வருவதுன்னு பைபிள் இருக்கிறத சொன்னா கூட நம்ப மாட்டான். பைபிள் இருக்குது பிரசங்கி 5:3-7 வசனத்துல சொப்பனை எங்க இருந்து வரணும்னா, நீங்க ராத்திரி பகல ஃபுல்லா அப்படியே ஆடி காட்டுல போயிட்டீங்கன்னா ராத்திரி ஃபுல்லா ஆடி காட்டுல போயிட்டே இருக்கு. உங்களுக்கு தன்னக வரும் சொப்பனம். வெளிப்பாடு தாத்தா கூட 2 வார்த்தை கூட சொல்லிட்டு போலாம். இதெல்லாம் சப்கான்சியஸ் உள்ள கிடக்கிறது, ஓடிட்டே இருக்கிறது, திடீர்னு நமக்கு மைண்ட் இங்க ஒரு பெரிய இயக்கமே விஷயமே ஏங்கிட்டு இருக்கிறது. அதுக்கு உள்ளதான் ஆவியானவர் அதை பயன்படுத்தி நமக்கு பேசா கொண்டாடாரு. அதனால சொப்பனம் என்பது 7:3-7 அநேக சொப்பனங்கள் நல்லா பண்றீங்க, கொஞ்சம் இல்ல மெஜாரிட்டி ஆஃப் த ட்ரீம்ஸ் அநேக சொப்பனங்கள் மாயாது. உபாகமம் 13 1 உள்ள வசனங்களில் ஒருவன் தீர்க்கதரிசியாக உங்களிடத்துல வந்தால் அவன் சொன்னது நடந்தா கூட அவனை நீங்க ஏற்றுக்கொள்ளாதுன்னு நான் சொல்றேன். அப்படி சொன்னா தேவனாய கர்த்த ஒன்ன சில நேரம் சோதிக்கையை கூட அவனை என்ன செய்வாராம், இப்படியுமா சோதிப்பாரு. பாருங்க உபாகமம் 13:13 தீர்க்கதரிசி சரியான ரூட்ல வந்திருக்கணும். அந்த சரியான ரூட்ல வராதவனா இருந்தா அவன் எப்படி பேசுவான், உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும் படிக்கு தேவனாய கர்த்தர் ஜனங்களுக்கு ஜனங்களுக்கு இசைவாக பேசணும்ல, தேவனுக்கு இசைவா ஜனங்களுக்கு பாத்தியை கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி பேசுறவங்களை பிடிக்காது நாளை மக்களுக்கு, ஆனால் அப்படிதான் பேசி ஆக வேண்டியது இருக்கிறது. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, இவங்க இந்த சுப்பிரகாரனுடைய வேலை என்னன்னா, இங்க யூதா இடத்துல பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாம்சத்தை அசுசிப்படுத்துவாங்க தங்களுடைய. ஏன்னா அவங்க சொல்றதுல நடக்கிறதுனால கொஞ்ச நாள் கழிச்சு வேற எச்சரிப்புல விட்டுருவாங்க, பிரசுத்தமா இருக்கணும், நீதியா இருக்கணும், நீ வந்து சொல் பிரசங்கமானதை பிரசங்கமானது செய்யணும், இதெல்லாம் அவங்க அப்ளை பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க.
இவங்க கொஞ்ச கொஞ்சமா விட்டுருவாங்க, கடமைக்காக அதை வச்சிருப்பாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா டீவியேட் ஆயிடுவாங்க வழியில. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அசட்டை பண்ணுவாங்க, மாம்சத்தை அசுசிப்படுத்துவாங்க. ரெண்டாவது அசட்டை பண்ணுவாங்க. அசட்டை என்னது? மகிமையான தெய்வீக காரியங்களை அப்படின்னு சொல்லுவோம், அசட்டை பண்ணுவோம். தெய்வீக காரியங்களை மட்டும் நம்ம அசட்டை பண்ணவே கூடாது. தெய்வீகமான எந்த விஷயங்களையும் அசட்டை பண்ணக்கூடாது. அது அசட்டை பண்ணக்கூடியது கிடையாது. மா தேவன் தருகிற மண்ணை அசட்டை பண்ணக்கூடியது கிடையாது. தேவன் தருகிற தண்ணி அசட்டை பண்ணக்கூட கிடையாது. அதுல நல்லா கனப்படுத்தப்படக்கூடியது. தேவன் தருகிறது அல்லேலூயா. தேவன் தருகிற எல்லாமே கனத்துக்குரியது. பெரிய மனுஷன் 10 ரூபாய் தாராருன்னா எப்படி இருக்கும்? ஏன் வாங்கி வச்சுக்க தாத்தா தாரா 100 ரூபாய், தாத்தா தாரா 100 ரூபாய நம்ம அட்டி பஸ் கூட நூத்தி அப்படியே வச்சிருக்கோம். அது கிழிச்சாரா அழிஞ்சாரா அப்படியே உள்ளா தாத்தா இருந்தது. தாத்தா தார 100 ரூபாய் இவ்வளவு மதிப்பு இருக்குன்னா தாத்தாவும் தாத்தா அவர் தாத்தாவே ஆக மாட்டாரு. பரலோகத்தின் தேவன் நிறைய நமக்கு தருகிற ஆசீர்வாதங்களை அசட்டை பண்ணக்கூடாது. சின்ன ஆசீர்வாதத்தை முதல்ல தந்து பார்ப்பார், சின்ன சுகத்தை தந்து பார்ப்பார், சின்ன அற்புதத்தை செய்து பார்ப்பார், சோதித்து பார்ப்பார். இன்னும் அற்புதத்துக்கு பாத்திரமான நினைக்கிறேன். மூணாவது காலத்துல என்ன வருதுன்னா அவர்கள் தூசிக்கிறவர்கள், தங்களுக்கு தெரியாதவைகளை என்ன செய்யறவங்களாம். இருக்கதான் சொல்றேன், தெரியாதவைகளை அவர்கள் தூசிப்பார்கள். தூசன குணம் யாரு கொடுத்தது சொன்னா வெளிப்படுத்தல் 13:4-5 சர்ப்பத்துக்குரியதான தூசணம். தேவ பிள்ளைகள் எச்சரிப்பார்கள், தேவ பிள்ளைகள் கடிந்து கொள்வார்கள், தேவ பிள்ளைகள் ஏசுவாங்க, தேவ பிள்ளைகள் திட்டுவார்கள். ஆனால் தூசணம் என்பது தூசிப்பது. ஆனால் தூசிக்கிறது யார் பண்ணுவானா? சர்ப்பம் பண்ணும். பாசிங்க, வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். மிருகத்துக்கு ஒப்பானவங்க யார்? பெருமையான பேசும். நீங்க மேன்மையா பேசலாம். பைபிள்ல இடம் இருக்கிறது எதுல மேன்மை பார்க்கணும்னா கிறிஸ்து உள்ள மேன்மை பார்க்கணும். பவுல் கிறிஸ்துவ வெளியில ஒன்றவன சரண்டர். கிறிஸ்துவ வெளியில அல்லாமலும் போட்டவுடனே பைபிள் நம்ம பார்க்கிறோம். அப்ப பவுலுக்கு அந்த கர்ச்சிப்பு என்ன பலன்?
பவுல் அந்த கசிப்புல என்ன பண்றனா பவுலுடைய மாம்ச சரீரத்தோட அது ஒட்டி இருந்தது. ஹalleluya. பவுலுடைய மாம்ச சரீரத்தோட ஒட்டி இருந்த அந்த கசிப்பை தூக்கி போட்டவன்னா ஒரு அசுத்த ஆவி பரலுள்ள ஒரு ஆவி ஐயோ ஓடுனா அப்போ அவருடைய சரீரம் என்னதாயிற்று பரிசுத்தமாயிற்று. ஹalleluya. ஆனால் நிரந்தரமா பரிசுத்தமாக இல்ல, எப்பவுமே ஆபத்து இருக்கிறது. அதை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி கடைசி கடைக்கா டெய்லி குடிக்கிறோம், டெய்லி அழுக்காகும். டெய்லி குடிக்கிறது சிலர் கூட பாடு, நான் அதனாலதான் சொல்றேன், குடிங்க டெய்லி குடிங்க. மற்றவர்களை நினைத்தாலும் குடிங்க, மற்றவர்களுக்கு நல்லமைக்காவது குடிங்க. டெய்லி குடிச்சு குடிச்சு இன்னும் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா குடிக்கிறோம். எதற்காக? சுத்திகரிப்புக்காக. அப்போ நம்முடைய வெளி சரீர சுத்திகரிப்பு கூட இருக்குன்னு சொன்னா உள்ளான சுத்திகரிப்புக்கு நம்ம நிறைய நேரத்தை கொடுக்கணும். நிறைய நேரத்தை கொடுக்கணும். மேலான சிருஷ்டி குணம் உள்ளவர்களாக மட்டும் வாழாதபடி மனுஷ இருப்பாருங்க.
சங்கீத 49 சங்கீத 49 அதிகாரம் 24 வசனத்தை வாசம் முடிப்போம். கடைசி வசனம் 49 கடைசி. அழிந்து போகிற மிருகங்களுக்கு உலகத்தில் காணப்படுத்தப்பட்டாலும் அவனிடத்தில் தெய்வீக அறிவு இல்லைன்னா தெய்வீக அறிவு இருக்குன்னு நான் என்கிட்ட சொல்ல முடியாது. எனக்கு உள்ள தெய்வீக அறிவு இல்லை, நான் கேட்டுதான் பெற்றுக்கொள்ளணும். என்கிட்ட தெய்வீக அறிவு இருக்க முடியாது. நான் ஆதாமே சந்ததியில வந்தவன், எனக்கு எப்படி தெய்வீக அறிவு வந்துடும்? தெய்வீக அறிவு வராது. அதனாலதான் நான் அதிகாலையில டெய்லி ஆதாமிய குணத்தை மாத்தி கிறிஸ்துவின் குணத்தை பெற்றுக்கொள்ளணும். கிறிஸ்துவத்துலதான் தெய்வீக அறிவு, தெய்வீக ஞானம், தெய்வீக அவ்வளவு கிறிஸ்துவோட இருக்குது. ஆதாம விட்டுணும். ஆதாம் டெய்லி பின்னால நம்ம எங்க இங்கப்படுத்தாலும் வந்துருவான், எங்க போனாலும் வந்துருவான். ஆதாம் நமக்கு எல்லா ஆளுடைய மோசமான ஆளு. ஏன்னா ஆதாமியை நம்ம வந்திருக்கோம் ஒழிய ஆதாம் விடவே மாட்டோம். ஆதாம் தொடர்ந்து சாகுறது வரைக்கும் நம்ம துரத்தி கொண்டே இருப்பான். இயேசுவை பிடிச்சு ஓடி கொண்டே இருக்கும், இயேசுவை பிடித்து ஓடி கொண்டே இருக்கணும். அப்பதான் ஆதாம் கிட்ட தப்ப முடியும். நீங்க நினைப்பீங்க விசாசத்திலிருந்து தப்பினா போதும்னு. சாத்தான்றது தப்பதோட ஆதாம் தப்பு டேஞ்சர். ஆதாம் வந்து ரொம்ப மோசமானவன், நல்லது போல இருப்பான். ஆனால் அவனை தப்புறவன் சொன்னா தேவன் கிறிஸ்துவுக்குள்ள நீங்க காட்டப்படும். அற்ப மனிதர்களாகிய நம்மை ஆண்டவர் நேசிக்கிறார். நம்மை எவ்வளவு தூரம் காப்பாற்றி இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய ஆரம்பத்தை நம்ம நினைச்சு பார்ப்போம். நம்ம அழிந்து போக வேண்டியவர்கள், நம்ம ஒரு நாளில் மடிந்திருந்த நாளில் இல்லாமல் போக வேண்டியவர்கள் கர்த்தர் கிருபையாக நம்மை பாதுகாத்து இந்த இடத்துல நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோதனம் சோதனம் சோதனம். பரிசுத்தம் பெற வந்துட்டீர்கள் பெற்றுக்கொள்ளபடியாக ஆட்டுக்குட்டியாக
Oh, there.